இன்றைக்கு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையை பார்க்க போகிறோம். எப்பொழுதும் போல் இதில் நமக்கு வேண்டிய செய்தியும் இருக்குது, அதனால் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். சரியா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவருடைய குடிமக்களுக்கெல்லாம் அந்த ராஜா ரொம்பவுமே சிறப்பான ராஜா, நல்ல வெற்றி வாகை சூடும் ராஜாவாகத்தான் விளங்கினார். அதற்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும், ராஜா ரொம்பவும் வெற்றி வாகை சூடுகின்றார் போர்லன்னா என்ன இருக்கணும், அவருடைய படைகள் எல்லாம் நல்லா இருந்திருக்கணும் இல்லையா. அப்படி உங்களுக்கு தெரியும் இல்லையா, காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படையெல்லாம் இருக்கு இல்லையா, தேர்ப்படைன்னு. அப்போ இந்த நான்கு வகை படைகளில் யானைப்படை அவரோடதுல ஒரு யானை இருந்தது பாருங்க. அந்த யானை எப்படின்னா, அந்த யானைகளுக்குள்ள ராஜா, அப்படி ஒரு யானை, அவ்வளோ ஒரு அருமையான யானை, நல்ல நீண்டு நெடுத்து உயர்ந்த ஒரு சரீரம், மண்ணை தொடுகின்ற அளவுக்கு நீண்ட துதிக்கை, ரொம்பவுமே கம்பீரமான ராஜா. ராஜான்னா ராஜா தான் அது, கஜேந்திரன், கஜங்களுக்குள்ள இந்திரனாக யானைக்கெல்லாம் ஒரு ராஜாவாக மாறியிருந்தது அந்த யானை. அந்த யானையே அந்த யானைப்படைக்கு தலைவன் இல்லையா. அது எங்கே கூட்டிகிட்டு போனாலும் அந்த போர் முழக்கம் ஆரம்பிச்சிருத்துன்னு வச்சுக்கோங்க. போரை முழங்கிறதுக்கு முன்னாடி, போர் துவங்குறதுக்கு முன்னாடி போர் முழக்கம் செய்வார்கள்ல, அந்த போர் முழக்கம் செய்த உடனே அது அந்த களத்தில் இறங்கி வெற்றி வாகை சூடிதான் அது நகருக்குள்ளேயே வரும். அத்துணை அளவுக்கு கம்பீரமான வெற்றி வாகை சூடுகின்ற யானை. அப்படி வருடங்கள் போச்சு, எல்லாவற்றுக்கும் முது வயது வர வேண்டும் இல்லையா. அந்த யானைக்கும் வயசாகி போச்சு. வயசான உடனே அந்த இளமை காலத்தில் துடிப்போடு மிடுக்கோடு இருந்த அந்த கம்பீரம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருது. உடனே ராஜா வந்து, இனி இந்த யானையை வந்து போர்படைக்கெல்லாம் அனுப்புறதுக்கு இந்த யானை சரிப்பட்டு வராது, வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த யானைக்கு ஓய்வு அளித்ததை போல அதை சிறிது ஒதுக்கியே வைத்தார்கள். யானை என்னதான், யானை தானே இல்லையா, அது அதனுடைய செயல்களை எப்படி செய்து கொண்டிருந்தது. ஒரு நாள் என்னாச்சு, நீர் அருந்துவதற்காக பக்கத்தில் இருக்கிற குளத்துக்கு சென்றது இந்த யானை, இந்த கம்பீர யானை. அது அப்படியே போய் துதிக்கையில் அப்படியே நீரை எடுத்து தன் மேலையெல்லாம் வீசிக்கொண்டு நீரை அறிந்து கொண்டு இன்னொரு காலையும் அப்படி முன்னாடி வச்ச உடனே அங்கே இருக்க சேரில் சிக்கிடுது. அந்த சேரு அந்த புதக்குழி மாதிரி யானையை உள்ளே இழுக்கிறது. உடனே யானைக்கு பயம் வந்துடுது, வளரது யானை பயங்கரமாக பீரிடுகின்றது. யானையினுடைய பீரிடுதலை பார்த்து, அலறலை பார்த்து மக்கள் புரிந்து கொண்டார்கள் இது ஆபத்தில் இருக்குன்னுட்டு. அவரெல்லாம் சுற்றி சுற்றி வந்து பார்க்கின்றார்கள். அதற்குள்ளே செய்தி ராஜாவுக்கு போயாச்சு, ராஜா அங்கிருந்து வருகின்றார், ஆட்களை கூட்டி கொண்டு வருகின்றார், எல்லாருமாக வந்து என்னென்னவோ முயற்சிகள் செய்கின்றார்கள், ஆனால் யானையை கரைக்கு இழுக்க முடியல, யானை அந்த புதகுழியில் தான் மாட்டின்ருக்கு. அந்த நேரத்தில் அந்த வழியாக பகவான் புத்தர் வருகின்றார். அவர் நடந்து செல்லும் பொழுது இந்த காட்சியை பார்த்து விட்டார். இந்த காட்சியை பார்த்த உடனே அவருக்கு தெரிந்து விட்டது, இந்த யானையினுடைய விவரம், இந்த யானை எப்படி மாடு, இதெல்லாம் தெரிந்து விட்டது அந்த நேரத்தில். உடனே அவர் என்ன தெரியுமா சொன்னார், ராஜாவினிடத்திலே போய் போர் முழக்கம் செய்யுங்கள், முரசு கொட்டுங்கள், போருக்கான முரசு கொட்டுங்கள் என்று சொன்னார். உடனே அங்கே குழுமி இருந்த மக்கள் எல்லாம் புரியாமல் திகைத்தார்கள், என்ன இவர் போர் முழக்கம் செய்ய சொல்கின்றார், இந்த யானை புதைக்குழியிலே மாட்டிக்கொண்டிருக்கின்றது, இப்பொழுது போய் முரசு கொட்டினால் அந்த யானை எப்படி அதை காப்பாற்ற முடியும், என்ன இவர் இப்படி சொல்கின்றார் என்று அவர்கள் யோசித்தார்கள். ஆனால் தெரிந்துவிட்டது ராஜாவுக்கு இதில் விஷயம் இருக்கின்றது என்று விரைவாக முரசுகளை கொண்டு வர சொல்லி அந்த குளத்தை சுற்றி நின்று கொண்டு போர் முரசு கொட்ட ஆரம்பித்தார்கள். அதில்தான் ஆச்சரியம் பாருங்கள், அந்த முரசினுடைய ஒலி விழ விழ
இந்த கம்பீர யானை அப்படியே சுதாரித்து கொண்டு மெல்ல எழ முரசின் வேகம் எழும்ப இதுவும் தன்னை சுதாரித்து கொண்டு அப்படியே வெளியில் வந்துவிட்டது. அந்த புதைக்குழியிலிருந்து தன் கால்களை எடுத்து தானே கரைக்கு எடுத்து வைத்து அது முழுவதுமாக தன்னை மீட்டு கொண்டது. எல்லோருக்கும் ஆச்சரியம், எல்லோருக்கும் ஆச்சரியம். அப்பொழுது கௌதம புத்தர் சொன்னாராம், இதில் என்ன விஷயம் இருக்கின்றது தெரியுமா? ஒருவனுடைய உடல் சார்ந்த விஷயம் இல்லை, இது மனம் சார்ந்த விஷயம். அதற்கு அதனுடைய உடல் வலிமை இருந்தது, ஆனால் மனம் சோர்ந்து விட்டது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்ம மனத்துக்கு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும், உற்சாகம் மூட்ட வேண்டும். அந்த யானை முரசு ஒலியை கேட்டு கேட்டு உற்சாகமடைந்த யானை தளர்ந்து இருந்த நேரத்திலே, உடல் தளர்ந்து இருந்த நேரத்திலே, மனமெல்லாம் சோர்ந்து நம்பிக்கை எழுந்த தருணத்திலே, அதற்கு எப்பொழுதுமே பரிச்சயமான முரசை கேட்டவுடனே அது எங்கிருந்து வந்தது அந்த உற்சாகம் என்று தெரியவில்லை, தன்னைத்தானே சுதாரித்து கொண்டு கரையேறியது. இதுதான் வேண்டும். அதாவது ஒரு விஷயத்தின் காரணமாக நம் மனதில் ஒரு மன எழுச்சி வரும் பாருங்க, ஒரு பச்சை ஆர்வம் வரும் பாருங்க, ஈடுபட வேண்டும் என்ற ஒரு விருப்பம் வரும் பாருங்க, ஒரு ஆர்வ கிளர்ச்சி வரும் பாருங்க, ஒரு உற்சாகம் வரும் பாருங்க, அந்த உற்சாகத்தை நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் இழந்துவிடக்கூடாது. எனதருமை நண்பர்களே, இந்த உற்சாகம் தானே இப்பொழுது நமக்கு வேண்டியிருக்கின்றது. நம்மை சுற்றி எத்துணை 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 நிகழ்வுகள் நம் மனதை சோர்ந்து, நம் மனம் சோர்ந்து ஒரு இடத்தில் சுருங்கி விடுகின்ற அளவுக்கு நமக்கு பயத்தை ஊட்டக்கூடிய விஷயங்கள் நடந்திருந்தாலும், நாம் நம்முள்ளே இருக்கின்ற ஆனந்தத்தை கண்டுபிடிக்க வேண்டும். நாம் எப்பொழுதெல்லாம் ஆனந்தமாக இருக்கின்றோம், நாம் எப்பொழுதெல்லாம் ஆனந்தமாக இருந்தோம், நம்மை ஊக்குவிக்கின்ற விஷயம் என்ன, நமக்கு உற்சாகத்தை கொடுக்கின்ற விஷயம் என்ன, நம்மளுடைய ஆர்வ கிளர்ச்சி என்ன, அந்த விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்மை நாமே உற்சாகப்படுத்தி கொண்டு எதையுமே நேரிடக்கூடிய, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை மறந்துவிடக்கூடாது. நம்முள் தான் இருக்கின்றது அந்த ஆற்றல், இன்னொருவர் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்முள்ளே இருக்கின்றது அந்த ஆற்றல். நாம் அதை இனம் கண்டுகொள்வதில்லை. நம்மை சுற்றி நடப்பதை கண்டு மயங்கி சோர்ந்து விழுகின்றோமே, அந்த நேரத்திலே நமக்கு இருக்கின்ற இந்த வாழ்க்கை இருக்கே, இது ஒரு கொண்டாட்டம். லைஃப் இஸ் அ செலிப்ரேஷன், செலிப்ரேட் இட். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், என்ஜாய் இட். லைஃப் இஸ் அ பிளிஸ், ப்ளீஸ் லிவ் இட்.